ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வீவ். தென்றல் வந்து என்னை தொடும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கண்மணி திட்டம் போட்ட பதியே விழுங்காமலே விழுந்ததா நடிச்சு கால் வலிக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்ந்துறாங்க. வெற்றி ஆந்திராக்கு போடாம பண்ணிடுறாங்க. டாக்டர் வந்து ஒண்ணுமே இல்லை, இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. வெளியில வந்து உட்காந்துக்கிறாங்க. ராதாவோட ஃப்ரெண்டு பாரதி வர்றாங்க. ஏண்டி இந்த ஊர்ல சாராயம் அதிகமா விற்கிதே, நீ பார்க்க மாட்டியா கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் பாக்குறேன், நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாங்க. உடனே வீட்டுக்கார் இருந்துட்டு இது உனக்கு தேவையில்லாத வேலை விட்டுரு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ என் கூட வேலைக்கு வந்து சேர்ந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. நிறைய பேரை சாக பிழைக்க கிடக்க சித்தப்பு எல்லாம் கூட்டிட்டு வராங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்த வெற்றி என்னாச்சு சித்தப்பு என்னன்னு கேட்குறாங்க. சாராயம் குடிச்சு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. தகவல் தெரிஞ்ச கலெக்டர் எஸ்பி அங்கே வர்றாங்க. மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை சார், நீங்கள் இதை பண்ணாமல் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார சாரமாக வெற்றி அவங்கள பார்த்து திட்டுறாரு. என்னையா கலெக்டர்னு கூட பார்க்காம பேசுகிற, அவங்களா சாராயம் காய்ச்சி விற்றாங்க அப்படின்னு எஸ்பி சொல்கிறாங்க. அபி இருந்துட்டு என்ன ரெண்டு நாளில் நான் கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. வெற்றி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கையில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.